இயலாமையில் நீ செயல்படுவி. இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் செய்திருவார்.
இந்த பாஸ்டர் வந்து செப்டம்பர்ல எங்களுடைய பிரைஸ் அண்ட் வர்ஷிப்க்கு வந்திருந்தாரு, திமோத்தேஷர். அப்ப அவர்கிட்ட ஒரு சீனியர் பாஸ்டர் கேட்டிருக்கிறாரு, பாஸ்டர் என் தேவன் எனக்கா எல்லாவற்றையும் செய்திடுவார் அப்படின்னு நம்ம பாடினா என்ன, ஏன் ஏதாகிலும் செய்திடுவார் அப்படின்னு ஏதோ உப்புக்கு சப்பானியா பாடுற மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாராம், சில நேரங்களில் நம்மகிட்ட வந்து கேட்பாங்க, இந்த சூழ்நிலை உங்களுக்கு எப்படி மாறும், இந்த வியாதியிலிருந்து உங்களுக்கு எப்படி அற்புதம் நடக்கும், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் எப்படி கடந்து போக முடியும், இது வந்து லேசான விஷயம் கிடையாது, இது நடக்காத காரியம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது எப்படி நடக்கும் தெரியாது, எப்போ நடக்கும்னு தெரியாது, ஆனால் எப்படியாவது ஆண்டவர் என்ன செய்வார், நடத்திடுவார். அதனால தான் நான் வந்து ஏதாகிலும் செய்திடுவார், அதை எப்படி செய்வார்னு நம்முடைய கண்கள் காணாது. அதுக்கு ஒரு சின்ன சாட்சியை நான் சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். என்னுடைய தங்கச்சி சொன்ன மாதிரி எங்களுடைய லைஃப்பில் நாங்கள் எல்லாரும் ஊழியத்தில் நிற்கிறோம் அப்படின்னா, முதலாவது காரணம் வந்து எங்கள் பாட்டியம்மாவோட கண்ணீர், என் அம்மாவோட ஜெபம், என் சித்தியோட ஜெபம், அதுக்கு மேலே எங்கள் மாமா வந்து எங்கள் எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறாங்க. நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், எத்தனையோ ஊழியக்காரங்களை பார்த்துருக்குறோம், ஆனால் ஊழியத்தை வைராக்கியமாக செய்யணும், எல்லா சூழ்நிலையிலையும் அந்த வைராக்கியத்தை ஆண்டவர் மாமாவை கடைப்பிடிக்க வச்சுருக்கனால எங்களுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன் மாமா தான். இந்த ஆவிக்குரிய காரியங்களில் மட்டும் இல்லை, உலக பிரகாரமான காரியங்களில் கூட ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாருங்கிற காரணம் ஒரு சிறு சாட்சியை நான் சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்னைக்கு, அதாவது இந்த அக்டோபர் 6th வந்து என்னுடைய சர்வீஸில் ஜாயின் பண்ணி 35 years கம்ப்ளீட்டட். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன், ஏன்னா இதனுடைய எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் நான் ஆண்டவருக்கு மட்டுமே செலுத்துகிறேன். நீங்கள் கேட்கலாம், எப்படிக்கா 35 years ஆச்சுன்னா, 19 வயசில் நான் வேலைக்கு போயிட்டேன். ஆண்டவர் எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையை கொடுத்தாரு, ஒரு செகண்ட் கிரேட் டீச்சராக தான் நான் போய் ஜாயின் பண்ணேன். நிறைய விஷயங்களை கடந்து வந்தோம், திருமணம் ஆச்சு, எனக்கு குழந்தைகள் பிறந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து 1996 எனக்கு ஒரு ப்ரமோஷன் வந்துச்சு. அந்த ப்ரமோஷன் வந்து நான் மதுரையை விட்டு வெளியில் போகக்கூடியதாக இருந்துச்சு. அந்த நாட்களில் நான் சபையில் இணைஞ்சு அப்போ தான் வந்து நான் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி செஞ்சிட்ருக்கிறேன். அப்போ ரெண்டு விஷயத்துக்காக நான் 4 ப்ரமோஷனை வந்து கட் பண்ணேன். என்ன அப்படின்னா, ஒன்று குடும்பம், என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய கணவரை விட்டு பிரிஞ்சு வேறு இடத்துல போய் நான் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்கிறேன், எந்த சூழ்நிலையிலையும் இந்த ஊழியத்தை விட்டு நம்ம வெளியில் போகக்கூடாது. ஏன்னா எங்களுடைய பாஸ்டர்ங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது, ஊழியத்தை நீங்கள் செகண்டரியாக தான் வைக்கணும், ஃபஸ்ட்டு வந்து என்ன வைக்கணும், குடும்பத்தை. அதாவது குடும்பத்தை பாதிக்கிற அளவுக்கு நீங்கள், அதுவும் முக்கியமாக பெண்கள் வந்து அதில் ஞானமாக இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தாங்க. அதனால் எனக்கு எந்த ப்ரமோஷனும் வேண்டாம் வேண்டான்னு சொல்லும் போது எனக்கு பெரிய விஷயமாகவே தெரியலை. ஈஸியாக எல்லா ப்ரமோஷனையும் ஒரு 15 வருஷம் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு ஒரு பிடி ப்ரமோஷனுக்கு போனேன். ஆனால் என்றைக்குமே வந்து நான் கவலைப்பட்டதே கிடையாது. நம்மளை விட ஜூனியர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய பதவிகளுக்கு போகிறாங்களே, நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு 2021 அந்த கொரோனா பீரியடு முடிகிற நேரத்தில் வந்து எனக்கு ஒரு ப்ரமோஷன் வந்துச்சு. ஆஸ் யூஷுவல் ஸ்கூலில் சொல்லிட்டேன், நான் ப்ரமோஷன்லாம் போக மாட்டேன், நான் இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாடு போய் வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுக்கறதுக்கு முன்னால் ராத்திரியில் நான் ஜெபம் பண்ணும் போது எல்லார்ட்டையுமே சொல்லிட்டேன், நான் ப்ரமோஷன், அம்மா அப்பாட்ட, என்னுடைய கணவர்கிட்ட, எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன். ஆனால் இயேசுப்பா சொன்னார், நீ காலையில் அந்த கிராமத்தை போய் பாரு. அந்த கிராமத்தை பற்றி எங்களுக்கு எல்லாமே தெரியும், கிராமம் மட்டும்தான் இருக்குது, அந்த ஊருக்கு பஸ் இல்லை, ஸ்கூல் இல்லை, அங்கே சரியான டீச்சர்ஸ் இல்லை, அங்கே வந்து பிள்ளைங்க கிடையாது, வெறும் 23 பிள்ளைங்க. நான் வேலை பார்த்த ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூல்னால 1300 பிள்ளைங்க. அப்போ நான் சொன்னேன், இசப்பா எதுவுமே இல்லாமல் இருக்குதே, அந்த இடத்துக்குன்னு நீ போய் அந்த கிராமத்தை பாருன்னு. சரி, நாங்கள் போனோம். போகும்போது எனக்கு ஆண்டவர் கொடுத்த வசனம் வந்து ஏசாயா 43. நாங்கள் காரில் போகும்போது நான் சத்தமாக வாசிக்கிறேன், என்னுடைய கணவர் கேட்டுகிட்டே வராரு. அங்கே போய் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஸ்கூல் வந்து இப்படி தான் இருந்துச்சு. இப்படி ஏதாவது ஸ்கூல் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இதுதான் அதனுடைய கட்டடம், இதுக்கு தான் அதனுடைய போர்டு. அந்த ஸ்கூலினுடைய ஃபுல் வியூ இப்படி தான் இருந்துச்சு நான் போய் பார்க்கும்போது. அப்போ எனக்கு பார்த்த உடனே கண்ணீர் தான் வருது. ஆண்டவரே, இப்படி ஒரு இடத்துக்கு நான் போகணுமா அப்படின்னா, அந்த கிராமத்துக்குள்ளே நுழையிறோம், ஆண்டவர் வந்து ஒன்றையே இந்த இடத்துக்கு நான் ஒரு ஹெச்எம்மாக கொண்டு வரல, ஒரு தலைமை ஆசிரியராக கொண்டு வரல, ஒரு மிஷினரியாக கொண்டு வரேன் அப்படிங்கிற ஒரு சத்தம் எனக்கு கேட்டுச்சு. உள்ளே போய் எல்லாம் உள்ளே போகக்கூட முடியலை. அன்றைக்கி வந்து கேட்டு பூட்டி இருந்துச்சு, கொரோனா பீரியடு, ஸோ வெளியில் நின்று பார்க்குறோம்.
எனக்குள்ள பயங்கர போராட்டம், ஆண்டவரே எதுவுமே இல்லாமல் இருக்குதே அப்படின்னு என்னுடைய கணவர் வந்து காரை திருப்புறாரு. இல்லாதவைகளே இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், நான் உன்னோட இருக்கிறேன், வறண்ட நிலத்தை நான் நீரூற்றாய் மாற்றுவேன் அப்படிங்கிற வார்த்தை என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. என் மனசுக்குள்ள பயங்கர போராட்டம். அந்த காரில் வரும்போது எங்களுடைய ஊழியக்காரருக்கு நான் வந்து ஃபோன் பண்ணி சொன்னேன், பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு போராட்டமாக எனக்குள்ளே இருக்குது, இதை நான் அக்செப்ட் பண்ணவா வேண்டாமா, எதுவுமே அங்கே இல்லாமல் இருக்குது பாஸ்டர், நான் போகவா அப்படின்னு கேட்டேன். அக்கா உங்களுக்கும் அண்ணனுக்கும் ஒரு சமாதானத்தை ஆண்டவர் மனசில் கொடுத்துருக்கிறாரா, நீங்கள் ஜெபம் பண்ணி தான் இதை எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்குகள்லாம் நிரம்புற வழிக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அடுத்த ஃபோட்டோ போடுங்க பாஸ்டர். அப்போ நாங்கள் போகும்போது அந்த பில்டிங் இப்படி இருந்துச்சு, அங்கே போனோம், அது கொரோனா பீரியடு, வெளியில் போய் வந்து எங்களால் பிள்ளைங்களை வந்து அங்கே கேதர் பண்ண முடியலை. அந்த நேரத்தில் நாங்கள் எங்கே வச்சு கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னா இந்த அழகர் கோயிலுக்கு வந்து மதுரையில் கேள்விப்பட்டிருப்பீங்க, கூட்டிகிட்டு போவாங்கல்ல அந்த மண்டபங்கள், அந்த மண்டபங்களில் உட்கார வச்சு பிள்ளைகளுக்கு அந்த கொரோனா பீரியடில் கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையையும் கொடுத்தார். யாருமே அந்த பகுதியில் செய்யலை, கிராமங்களில் செய்யலை. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஹிந்து டெம்பிளில் இருக்கக்கூடிய அந்த கோடுகள்லாம் இருக்கும். அங்கே போய் என்னுடைய டீச்சர்ஸை கூட்டிகிட்டு போய் உட்காந்து ரொம்ப டெடிக்கேஷனோட எல்லாருக்கும் மாஸ்க் போட்டு உட்காந்து நாங்கள் கிளாஸ் எடுத்தோம். கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. அப்போ எல்லோரும் என்னை கேள்வி பண்ண ஆரம்பித்தாங்க. கேள்வி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் நாங்கள் எங்கே உட்காந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம். கொஞ்ச நாள் போச்சு, ஸ்கூலை ரீஓப்பன் பண்ணாங்க. நீங்கள் என்ன, நீங்கள் எப்படி நம்புவீங்களான்னு எனக்கு தெரியலை. அந்த செம்பிய நேந்தல்ங்கிற அந்த கிராமத்தை பார்த்தா சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பயப்படுவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷனில், பிரசிடென்ட் எலெக்ஷனில் வந்து அடுத்தவங்கள வெட்டி கொலை செஞ்ச ஒரு ஊர். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கிராமத்தில் இருந்து 20 பிள்ளைங்களை ஆண்டவர் எங்களுடைய ஸ்கூலுக்கு கொண்டு வந்தார், நல்ல டீச்சர்ஸை கொண்டு வந்தார். ஒன்றுமே எதெல்லாம் அந்த இடத்துல மைனஸ் இல்லை இல்லை இல்லைன்னு நினச்சோமோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாரு. பிள்ளைங்க நிறையா பேர் வர ஆரம்பித்தாங்க. ஆட்டோவில் வந்து 28 பிள்ளைங்களை வேறு ஊரில் இருந்து கொண்டு வந்தோம். இப்படியே போயிட்டுருக்கு, ஆனால் ஸ்கூலில் இடம் இல்லை. மழை காலத்தில் ஃபுல்லாக மழை பெஞ்சிரும், போய் 1.5 மணி நேரம் பிள்ளைங்களை மரத்தடியில் ஒரு தார்ப்பாயை விரித்து உட்கார வச்சுட்டு டீச்சர்ஸ் வந்து அந்த இடமெல்லாம் கூட்டி விடுவோம். ஏன்னா பிள்ளைங்க உள்ளே போய் கூட்ட முடியாது, பாம்பு இருக்கும், பல்லி இருக்கும், சாதாரணமாக அதில் வந்து நடமாடும். டீச்சர்ஸ் வந்து விளக்கு மாற வச்சு கூட்டி விட்டுட்டு அந்த இடத்துல நாங்கள் பிள்ளைங்களை 2 மணி நேரம் கழித்து 11:30 மணிக்கு தான் எங்களால் ஸ்கூலே ஆரம்பிக்க முடியும். இப்படியே ரொம்ப நாள் போயிட்டு இருந்துச்சு. நான் ஏசுப்பாட்ட சொல்லிட்டேன், ஆண்டவரே எனக்கு தெரியாது, நீங்கள் போக சொல்லி நான் இங்கே வந்திருக்கிறேன், நீங்கள் அற்புதம் செய்வீங்க, நீங்கள் அற்புதம் செய்வீங்க. போகாத மினிஸ்டர்ஸோட இது கிடையாது, எல்லாத்தையுமே மனு கொடுத்தோம். அந்த கட்டடம் கட்டி 55 வருஷம் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் பில்டிங் 25 இயர்ஸ் தான் இருக்கணுங்கிறது ஜீவோ, ஆனால் 55 வருஷம் ஆச்சு. அற்புதம் செய்யுங்கன்னு போராடி ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். என் கூட ஒரு டீச்சர் இருந்தாங்க. எங்கள் வீட்டில் இருந்து 2-வீலரில் ஏறினோம்னா 35 நிமிஷம் போனோம். 2 பேரும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிக்கிட்டே போவோம், ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணிக்கிட்டே போவோம், பாடல்களை பாடிக்கிட்டே போவோம். நான் சொல்கிறேன், எந்த மினிஸ்டரும் செய்ய முடியாததை, எந்த சிஎம்மும் செய்ய முடியாத ஆர்டரை எங்களுடைய கண்ணீர் மூலமாக தேவன் எங்களுக்கு கிடைக்க உதவி செய்தார். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் எங்களுடைய ஸ்கூல்ல பிள்ளைகள்கிட்ட 23ல சொன்னேன், ஜூன்ல நீங்க ஜோம் பண்ணுங்க, செப்டம்பர் மாசத்துக்குள்ள இங்க கட்ட ஆரம்பிச்சிருவாங்கன்னு. செப்டம்பர் 28ஆம் தேதி குவார்டர்லி ஹாலிடேஸ் விட்டாச்சு, அது வர பில்டிங் கட்டவே ஆரம்பிக்கல. எனக்குள்ளேயே போராட்டம், ஆண்டவரே லீவு விட்டுட்டாங்களே என்ன செய்யறது, இன்னும் 3 நாள் தானே இருக்கு அப்படின்னு நான் ஒரு நாள் ஜோம் பண்ணிட்டு படுக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, அற்புதம் செய்யறதுக்கு எனக்கு 3 நாள் வேண்டாம், 3 மணி நேரம் வேணாம், 3 நிமிஷம் வேணும், வேண்டாம், 1 செகண்ட் போதும், என்னால் அற்புதம் செய்ய முடியும்னு அன்னைக்கு கண்ணீரோட படுத்துட்டேன். 30ஆம் தேதி எங்களுக்கு ஆர்டர் வருது. நீங்கள் ஸ்கூல் ரீஓப்பனிங் பண்ண போகும்போது அந்த இடத்துல வானம் தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க, பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பில்டிங்னா நாங்கள் எப்படி இருந்தோம், இப்போ நாங்கள் இருக்கிற ஸ்கூல் பில்டிங்கோட ஃபோட்டோஸ் மட்டும் போடுங்க பாருங்களேன், எப்படி ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கூட. இது பேக் சைட், அது ஃப்ரண்ட் உள்ள கிளாஸ் ரூம் காட்டுங்க பிரதர். நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நான் சொல்ல முடியும், ஆண்டவருக்காக இழந்தவர்கள் எவருமே தரித்திரரானதில்லை. அந்த பாட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள், எங்களுடைய பிள்ளைங்க எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க, எப்படி ஒரு டெஸ்கில் உட்காந்து படிக்கிறாங்கன்னு. கிளாஸ் ரூம் ஃபுல்லாக ஆயிடுச்சு,
ஃபென்னர்ங்கிற ஒரு இடத்துல இருந்து 1 lakh rupees ஆர்ஓ சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஹைடெக் லேப் வந்து 10 சிஸ்டத்தோடு அங்கே வரப்போகுது. நான் வந்து என்னக்காக நான் பெருமைப்படுத்தி சொல்லலை, என் தேவனுடைய கிருபை மட்டும் என்னோட கூட இல்லை அப்படின்னா நிச்சயமாக இது நடந்திருக்கவே முடியாது. அந்த இனாக்ரேஷன் அன்னைக்கு இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, இந்த தாய் மாமன்கள்லாம் சீர் சமந்து வருவாங்கல்ல, அது மாதிரி அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் எங்கள் ஸ்கூலுக்கு தேவையான பிறகு அந்த பிள்ளைங்க உட்காந்து படிக்கிறாங்களே அந்த டேபிள் அந்த சேரெல்லாம் சீராக தலையில் வச்சு ஆட்டம் பாட்டத்தோடு எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். இப்போ எங்கள் ஸ்கூலில் இல்லாதது எதுவுமே இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எங்கள் ஸ்கூலில் வந்து பிள்ளைங்களை சேர்க்குறாங்க. இதுக்கு ஒரே காரணம், ஏசப்பா நீ போ அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற இல்லாமல் எல்லாம் பார்க்காம ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி நான் அந்த இடத்துல போனேன். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எங்கள் பாஸ்டரங்கள் ஒரு தடவை நான் கண்ணீரோடு அந்த ஃபோட்டோவை போய் காமிச்சேன். அங்கிள் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அங்கிள், மேலேருந்து கட்டடம் இடிஞ்சு விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் ஷீட்டுனால மே மாதத்தில் பிள்ளைங்களுக்கு ஏப்ரல் மாதத்துல எல்லாம் கொப்பளம் வந்துடும் தலையில், அதனால் அந்த பேரண்ட்ஸ்லாம் மொட்டை போட்டு அனுப்புவாங்க குட்டி குட்டி பிள்ளைங்களை, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்கள்லாம் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கு அங்கிள் அப்படின்னு. அப்போ பாஸ்டர் அங்கிள் ஒரு வார்த்தை சொன்னாங்க, உன்னிமித்தமாக அந்த கிராமம் ஆசீர்வதிக்கப்படும், நீ அங்கே இருக்கிறனால ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு. இந்த நேரத்தில் அந்த இடத்துல ஒரு தலைமை ஆசிரியராக மட்டும் இல்லை, ஒரு மிஷினரியாக எனக்கு டீச்சர்ஸ் டேயில் என்னோட இருந்த நிறைய சகோதரிகள் போட்டிருந்தாங்க செம்பியனேந்தலினுடைய மிஷினரி அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆண்டவருக்கு என்னை நான் ஒப்பு கொடுத்துருக்குறேன், இந்த நாட்களில் அங்கே இருக்கிற பிள்ளைங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவங்க கூட இல்லாத நேரத்தில் லீவு நாளாக இருந்தால் கூட ஏதாவது ஒன்று அந்த பிள்ளைங்க ஃபோன் பண்ணுறாங்க, மிஸ் எனக்காக ஜோ பண்ணுங்க. அவங்க பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு யாருக்குமே ஆண்டவரை பற்றி எதுவுமே தெரியாது, கிறிஸ்மஸ்னால் என்னன்னு தெரியாதுங்க. நீங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் நினைக்கலாம், நம்மளை கிராமங்களில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாருக்குமே இயேசுனா யாருன்னு தெரிஞ்சிருக்கும்னு. இல்லவே இல்லை பிரதர், இல்லை சிஸ்டர், கிறிஸ்மஸ் எதுக்கு கொண்டாடுறோம், ஏசப்பா எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு தெரியாமல் எத்தனையோ ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. ரெண்டே விஷயத்தை சொல்கிறேன், ஆண்டவர் ஒரு இடத்துக்கு உங்களை போக சொன்னால் உடனே கீழ்ப்படிங்க, அங்கே இருக்கக்கூடிய எதையும் பார்க்க வேணாம், ஏன்னா என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்து முடிப்பார், எப்படியும் செய்து முடிப்பார், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் என்ன உயர்த்தி இருக்கிறாரு. இப்பையும் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்க உதவி செஞ்சிருக்கிறாரு. ஒன்னே ஒன்று மட்டும்தான் சொல்ல முடியும், எதுக்குமே தகுதி இல்லா என்ன ஆண்டவர் தகுதிப்படுத்தினார். என்ன தெரியுமா, அவருடைய வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கங்க, அவருடைய வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, ஜஸ்ட் படிச்சுட்டு வந்து ஏதோ ஒன்று எழுதி கொடுக்குற மருத்துவர்களை நம்பாதீங்க, எல்லாத்துக்கும் பதிலளிக்கிற வேதத்தை எடுத்துக்கங்க. எல்லா சூழ்நிலையிலையும் பலவீனமா பிரச்சனையா சோர்வா பொருளாதார தேவைகளா என்னன்னாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வார்த்தையை எடுத்துக்கங்க. அந்த வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்க. ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, இந்த வாக்குத்தத்தத்தை நான் சொந்தமாக்கிக் கொள்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போது, அந்த வார்த்தையாகவே நீங்கள் வாழ நினைக்கும் போது, நிச்சயமாக எங்களுக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். நிச்சயமாக நிச்சயமாக இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களுக்கு வந்துட்டோம் அக்கா, 3 மாதம் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. என்னென்ன காரியங்கள்லாம் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரோ நீங்கள் ஜோ பண்ணுங்க. ஆண்டவருக்கு 1 நிமிஷம் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு. அதனால் இப்படி ஒரு சபையில் நின்று எங்களை சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு நான் முதலாவது நான் நன்றியை செலுத்துகிறேன். உங்களுடைய எங்களுடைய மாமாவுக்கு, ஆன்டிக்கு, பாஸ்டர் ஜெரார்டு, அவங்களுடைய ஃபேமிலி, இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும், எங்களுடைய ஃபேமிலி ஜோஸ்ரா ஃபேமிலி, எங்களுடைய மாமா, எங்கள் பாட்டியும் தாத்தாவும் அந்த காலத்திலே ஜோசப் ராகேலுங்கிறனால ஜோஸ்ரா அப்படின்னு அந்த வீட்டுக்கு பேர் வச்சாங்களாம். எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இந்த காலத்தில் எவ்வளவோ கம்ப்யூட்டர் அப்படியெல்லாம் வந்திருக்கு, ஆனால் அந்த காலத்திலே அவ்வளவு ஞானத்தை கொடுத்துருக்காங்களேன்னு. எங்கள் பாட்டிமா சொல்லுவாங்க, எதுவுமே படிக்க தெரியாது ஆனால் பைபிளை மட்டும் எங்கள் பாட்டிமா படிப்பாங்க. எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், பேப்பரை நீங்கள் நியூஸ் பேப்பரை கொடுத்தா அவங்களால படிக்க முடியாது, ஆனால் என்றைக்கு எங்கள் பாட்டிமாவை பார்த்தாலும் முழங்காலில் நின்று தான் நான் பார்த்துருக்குறேன். காலை நேரமாக இருந்தாலும் மாலை நேரமாக இருந்தாலும் அவங்களுடைய கண்ணீர், அவங்களுடைய கண்ணீரின் ஜெபந்தான் எங்களுடைய தலைமுறைக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. அதனால்
நான் அம்மாமார்கள் தாய்மார்களுக்கு சொல்கிறேன், நிச்சயமாக உங்களுடைய ஜெபம் வீண் போகாது, நிச்சயமாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்த இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் இயேசப்பாவுக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். தேங்க்யூ.